يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. அடுத்து என்ன கேட்கப்படுகின்றது என்றால், பரவலான நோய் ஏற்பட்டு விடுமோ என பயந்து முஸ்லிம்கள் ஒன்று கூடி நிறைவேற்ற வேண்டிய தொழுகையை தடை செய்வதற்கு வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள் என அதானின் போது சொல்வது பிழையானது என்பதை தெளிவுபடுத்தியிருந்தீர்கள். அது சரியானது என்பதை நிரூபிப்பதற்கு முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை அதிலுள்ள தவறுகளை எடுத்துச் சொல்லும்போது அவர்களால் முன்வைக்கப்பட்ட சஹீஹுல் புகாரியிலிருந்து முன்வைக்கப்பட்ட செய்தியின் மொழிபெயர்ப்பை இங்கே முன்வைத்திருக்கின்றேன். இந்த செய்தி முஅல்லக் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அது எவ்வாறு முஅல்லக் ஆகின்றது என்பது பற்றி தெளிவுபடுத்தினால் பிரயோஜனமாக இருக்கும் என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. தொழு நோயாளியிடமிருந்து சிங்கத்தை கண்டு எவ்வாறு வெருண்டோடுவோமோ அதே போன்று வெருண்டோடுவீராக என நபி அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரியிலே ஹதீஸ் இருப்பதாக பரவலாக சொல்லப்படுகின்றது. தொற்றுநோய் இல்லை என்பதை மிக தெளிவாக நபி முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அறிவித்தலை பெற்று எமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். இது பற்றிய ஏறக்குறைய 10 அறிவிப்புகளை நாம் சஹீஹுல் புகாரியிலே பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கலாம், ஏனைய நூல்களிலும் பார்க்கலாம். இவ்வாறு இருக்கின்ற நிலையில் இவற்றிற்கு மத்தியிலே சிங்கத்தை கண்டு வெருண்டோடுவது போன்று தொழுநாளி நோயாளியிடமிருந்து வெருண்டோடு என நபி அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரியிலே ஒரு செய்தி பதியப்பட்டிருக்கின்றது. சஹீஹுல் புகாரியை இமாம் புகாரி அவர்கள் எவ்வாறு தொகுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே நபி அவர்களுடைய செய்திகளை முழுமையான அறிவிப்பாளர் வரிசையோடு அறிவித்திருந்தால் அவைதான் இமாம் புகாரி அவர்கள் அந்த நூலிற்கு இட்டுக்கொண்ட நிபந்தனையின் அடிப்படையிலே இமாம் புகாரியிடம் சஹீஹான ஹதீஸ்களாகும். எனவே சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கின்ற ஹதீஸ் என்று நாம் சொல்லும்போது இமாம் புகாரி அவர்களிடமிருந்து அவர்கள் நபியுடைய செய்தியை யார் மூலமாக பெற்றுக்கொண்டார்களோ அந்த முழுமையான அறிவிப்பாளர் வரிசையோடு நபியுடைய செய்திகளை அறிவிக்கின்ற போது அதிலே எந்த குறைபாடும் இல்லாவிட்டால் அது சஹீஹான ஹதீஸாக அமைகின்றது. ஒரு ஹதீஸை அதிலுள்ள பல சட்டங்கள் காரணமாக அல்லது இப்படி மேலதிகமான ஒரு பிரயோஜனத்திற்காக 2-3 விடுத்தம் ஒரே ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்வார்கள். ஒரு விடுத்தம் முழுமையான அறிவிப்பாளர் வரிசையோடு பதிந்த ஒரு ஹதீஸை மீண்டும் பதிவு செய்யும் போது
சில நேரம் முழுமையான அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் அதனை பதிவு செய்வார்கள். இப்போது சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய செய்தி 5707 இலக்கத்திலே இந்த செய்தி பதியப்பட்டிருக்கின்றது. இதிலே தொற்று நோய் கிடையாது, பறவை சாஸ்திரம், சகுனம், அதேபோன்று சஃபர் மாதம், பீடை பிடித்த மாதம் என்ற நம்பிக்கை, இப்படி எதுவுமே கிடையாது என நபி அவர்கள் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தி, தொழுநோயாளியிடமிருந்து சிங்கத்தை கண்டு எப்படி வெருண்டோடுவாயோ அதுபோன்று வெருண்டோடு என்ற ஒரு பகுதி காணப்படுகின்றது. இந்த செய்தியை இமாம் புகாரி அவர்கள் தாங்கள் யாரிடமிருந்து கேட்டார்களோ அந்த ஆசிரியரை சொல்லி முழுமையான அறிவிப்பாளர் வரிசையோடு இதனை பதிவு செய்திருக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஆசிரியரிடமிருந்து ஹதீஸை கேட்டு பதிவு செய்கின்ற ஒவ்வொரு அறிவிப்பையும் ஹத்தசனா, எனக்கு இந்த ஆசிரியர் எமக்கு இதனை இந்த ஹதீஸை அறிவித்தார்கள், எங்களிடம் இந்த ஹதீஸை சொன்னார்கள் என்று இமாம் புகாரி அவர்கள் ஹதீஸை பதிய ஆரம்பிப்பார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி அவர்கள் எப்படி ஆரம்பிக்கின்றார்கள் என்றால், வகால அஃபான், தன்னுடைய ஆசிரியர்களிடமிருந்து அவர் எங்களுக்கு ஹதீஸை சொன்னார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக வெறுமனே தங்களுடைய ஆசிரியர்களில் ஒருவரான அஃபான் என்பவர் சொன்னார் என்ற வார்த்தையை கொண்டு, அதாவது நேரடியாக அந்த ஆசிரியர் எங்களுக்கு ஹதீஸை அறிவித்தார் என்பதற்கு பதிலாக வெறுமனே அவர் சொன்னார் என்று இந்த அறிவிப்பாளர் வரிசை இமாம் புகாரி வரைக்கும் தொடர்புபட்டதாக, நேரடியாக அந்த ஆசிரியரிடமிருந்து இந்த ஹதீஸை இமாம் புகாரி செவிமடுத்ததாக இதனை அறிவிக்கவில்லை. தொற்று நோய் கிடையாது என்பது பற்றி வரக்கூடிய ஏறக்குறைய 9 அறிவிப்புகள், இதனையும் சேர்த்து 10 அறிவிப்புகள் சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 10 அறிவிப்புகளில் இந்த ஒரு அறிவிப்பை தவிர ஏனைய 9 அறிவிப்புகளையும் நாம் பார்த்தால், அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய முக்கியமான 3 சஹாபாக்கள் இந்த செய்திகளை அறிவித்திருக்கின்றார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர், அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த தோழர்கள் அதிகமாக நபியோடு இருந்து ஹதீஸ்களை கற்று அதனை அறிவிக்கக்கூடியவர்கள். இதே அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய வேறு அறிவிப்புகளும் சஹீஹுல் புகாரியிலே காணப்படுகின்றது. எந்த ஒரு அறிவிப்பிலும் சிங்கத்தை கண்டு வெருண்டோடுவது போன்று தொழுநோயாளியிடமிருந்து வெருண்டோடு என்ற பகுதி கிடையாது. இமாம் புகாரி அவர்கள் நாம் மேலே சொன்னது போன்று ஒரு இடத்திலே முழுமையான அறிவிப்பாளர் வரிசை இல்லை என்றாலும் உண்மையான சஹீஹான ஹதீஸாக இருந்தால் புகாரியிலே பதியும் அளவுக்கு அது தரமான உண்மையான ஹதீஸாக இருந்தால் வேறு ஒரு இடத்திலாவது முழுமையான அறிவிப்பாளர் வரிசையோடு இமாம் புகாரி அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். அப்படியான ஒரு பதிவு இந்த செய்திக்கு கிடையாது. இதுவும் இல்லாவிட்டால் சில நேரங்களிலே இந்த சஹீஹுல் புகாரியை தழுவி இதிலே பதியப்பட்ட செய்திகளில் ஏதேனும் சிக்கல் இருக்கும் என்றிருந்தால், குறைபாடுகள் இருக்கும் என்றிருந்தால், அவற்றை நீக்கக்கூடிய
ஏனைய அறிவிப்புகள் காணப்படும் என்றால் அந்த அறிவிப்புகள் நூல்களாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை ஹதீஸ்களை அறிஞர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அப்படி ஏதேனும் அறிவிப்புகள் இந்த அறிவிப்பை உண்மைப்படுத்தக்கூடிய அறிவிப்பு இருக்கின்றதா என்றால் சஹீஹான எந்த ஒரு அறிவிப்பும் அப்படி கிடையாது. ஒட்டு மொத்தத்தில் தொழுநோயாளியிடமிருந்து சிங்கத்தை கண்டு விருண்டோடுவது போன்று விருண்டோடுவீராக என்ற சஹீஹான ஒரு அறிவிப்பு நாம் அறிந்த வரையிலே எங்கும் கிடையாது. இது பற்றி அலசுகின்ற அறிஞர்கள் குறிப்பாக இமாம் இப்னு ஹஜர் அவர்கள், இவர்கள் புகாரியுடைய இந்த அறிவிப்பை பற்றி அலசும்போது இதிலே அஃபான் வக்கால அஃபான் கூறினார் என்று காணப்படுகின்றது. இவர் முஸ்லிம் என்பவருடைய மகன். அவர் இமாம் புகாரியுடைய ஆசிரியர்கள் ஒருவர். இமாம் புகாரியுடைய ஒரு அறிவிப்பாளராக அவர் இருக்கின்றார். இந்த அஃபான் என்பவரிடமிருந்து இமாம் புகாரி அறிவிக்கும் போது தங்களுடைய வேறு ஒரு ஆசிரியர் மூலமாகத்தான் அதிகமாக இவர்கள் இந்த செய்திகளை அறிவிப்பார்கள். ஆனால் இங்கே வெறுமனே அஃபான் சொன்னார் என்று பதியப்பட்டிருக்கின்றது. இது புகாரியிலே முழுமையாக அல்லாமல் சிலர் விடுபட்ட நிலையில் அறிவிக்கப்படுகின்ற முஅல்லக் என்ற அந்த வகையை சார்ந்த ஒரு அறிவிப்பாக இது காணப்படுகின்றது. இமாம் புகாரி அவர்கள் வேறு ஒரு இடத்திலாவது இதனை முழுமையாக அறிவித்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் அப்படியும் கிடையாது என்ற உண்மையை இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் ஏற்றிருக்கின்றார்கள். இந்த செய்திகளுக்கு விளக்கம் எழுதும்போது பதிந்திருக்கின்றார்கள். இது அல்லாத சில அறிவிப்புகளை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆனால் அவை சஹீஹானது என்பதற்கு அவர்கள் சான்று பகரவும் இல்லை. அல்லாஹ்வின் அருளை கொண்டு நாம் ஆய்வு செய்த வகையிலே சஹீஹான எந்த ஒரு ரிவாயத்தும் கிடையாது. எனவே ஒட்டுமொத்தத்தில் முதலிலே நாம் சொல்லுகின்ற விடயம், சஹீஹுல் புகாரியிலே இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய ஆசிரியரை இங்கே சொல்லவில்லை. அஃபான் என்ற அறிவிப்பாளர் அவரிடமிருந்து வேறு ஒருவர் வழியாகவே இமாம் புகாரி ஹதீஸ்களை பதிவு செய்வார்கள். இந்த இடத்திலே அந்த வேறு ஒருவர் யார் என்பது குறிப்பிடப்படவில்லை. சஹீஹுல் புகாரியிலே எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. அவற்றிற்கு வெளியிலே இதனை உண்மைப்படுத்தக்கூடிய சஹீஹான செய்திகள் இருக்கின்றதா என்றால் எமது ஆய்வுக்குட்படுத்திய வரையிலே அவ்வாறான அறிவிப்பும் கிடையாது. ஒட்டுமொத்தத்தில் இந்த சஹீஹுல் புகாரியிலே பதிவாகிருக்கக்கூடிய செய்தி 5707 இலக்கத்தில் பதிவாகிருக்கக்கூடிய செய்தி ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடையாது. இதன் முதல் பகுதி ஏற்கனவே நாம் சொன்னது போன்று ஒரு அறிவிற்கு பதிலாக 9 அறிவிப்புகள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறியப்பட்டது என்பது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த முன்பகுதி அடங்கிய ஹதீஸ்கள் இதே சஹீஹுல் புகாரியிலே காணப்படுகின்ற சஹீஹான ஹதீஸ்களாகும். அதாவது தொற்று நோய் கிடையாது என்பது ஆணித்தரமாக மிக தெளிவாக மனிதர்களையும் முழு படைப்பினங்களையும் படைத்த அல்லாஹுடைய தீர்க்கமான செய்தி, அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்பட்ட தூதர் மூலம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற நிலையிலே பரவலான நோய்களில் ஒன்றாகிய தொழு நோயாளியிடமிருந்து சிங்கத்தை கண்டு விருண்டோடுவது போன்று ஓடு என்ற சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய இந்த செய்தி முழுமையான அறிவிப்பாளர் வசையுடையதல்ல. இதிலே பின்பகுதியிலே வரக்கூடிய இந்த விடயம் இது ஒரு பிழையான விடயம். அதே நேரத்தில் தொற்று நோய் கிடையாது, பறவை சாஸ்திரம் கிடையாது,
ஆந்தை சகுனம் கிடையாது, சஃபர் மாதம் கூடாத ஒரு மாதம் என்ற செய்தி கிடையாது போன்ற இந்த விடயங்கள் இதே சஹீஹுல் புகாரியிலே சஹீஹான ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. தொழுநோயாளியிடமிருந்து சிங்கத்திடமிருந்து எப்படி வெறுண்டோடுவீர்களோ அதுபோன்று வெறுண்டோடு என நபியின் பெயரால் சொல்லக்கூடிய செய்தி ஒரு நம்பகமற்ற ஆதாரமற்ற ஒரு செய்தி என்றே நாம் கூறுகின்றோம்.